இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நிறைய நேயர்கள் எங்கிட்ட கூப்பிட்டு கேட்டுருக்கிற ஒரு கேள்வி தான் இது. என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு மாந்திரீகம் உண்மையா, அப்போ அந்த மாந்திரீகம்னு செஞ்சிட்டாங்களே இந்த மாந்திரீகம்ங்கிறது உண்மைதானா, அதோட தாக்குதல்கள் நடக்குமா, இது இல்லைனா சும்மா பொய்யா அப்படின்னு சொல்லியும் சில கேள்விகள் நிறைய. ஏன்னா நம்ம நிறைய பேர்கிட்ட அந்த வாட்ஸ்அப்பில் நம்ம தொடர்புள்ள அந்த இலவச ஆன்மீக தகவல் சம்மந்தமாகவும் நிறைய பேருக்கு நம்ம கொடுத்துட்டுருக்கனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது நம்ம சொல்லிட்டோம். அதில் நிறைய பேர் அதை ஒரு பதிவாக உங்களுக்கு தெரிஞ்ச முறையில் சொல்லுங்கன்றதுனால இப்போ இந்த மாந்திரீகம்ங்கிறது உண்மையா, நான் கலையை கற்றுக்கலாமா அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. நான் உண்மையாக சொல்லணுன்னா மாந்திரீகம்ங்கிறது 100%க்கு 100% உண்மையே, சரிங்களா? இது அனுபவபூர்வமான உண்மை. அப்போது மாந்திரிகம்னு மொட்டையாக எடுத்துக்கிறதும் இது அஷ்டகர்மங்கள். இந்த அட்டகர்மம்னு தமிழில் சொல்லுவாங்க, அஷ்டகர்மம்னு சொல்லலாம். இந்த அட்டகர்மங்கள்ன்றது வந்து அந்த காலங்கள்லேருந்து பார்த்தேன்னா சித்த மகாபுருஷர்கள் யூஸ் பண்ணது. நீங்கள் கேட்கலாம், என்னடா சித்தர்களா மாந்திரிகத்தை பண்ணாங்களா அப்படிங்கும்போது, எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும் நண்பர்களே, பாசிட்டிவான விஷயத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க, நெகட்டிவான விஷயங்களுக்கும் யூஸ் பண்ணுறதும் உண்டு. அப்போது சித்த மகாபுருஷர்கள்லாம் இதை இந்த கலைகளை ஏன் பயன்படுத்தினாங்க, அந்த அஷ்டகர்மங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை ஏன், அட்டகர்மங்களை ஏன் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தினாங்க. அப்போ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலிகைகள் சம்பந்தமான விஷயங்களும் யந்திரங்கள் சம்பந்தமான விஷயங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி பீஜ மந்திரங்கள் சம்பந்தமான விஷயங்களும் மாந்திரிகத்தில் உண்டு. அது பலிக்குமா, அப்போ அந்த மாந்திரிகம் பலிக்குமா, அப்போ அந்த மாதிரி 18 சித்தர்கள் இருந்த மாதிரியும் சித்த மகாபுருஷர்கள் இருந்த மாதிரியும் இன்றைக்கி எல்லாமே இருக்காங்களா, அப்போ அது பலிக்குமா அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா தயவு செஞ்சு இந்த யூடியூபை நம்பி மட்டுமே நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சில நேரத்தில் சுற்றி விட்டுரும் நண்பர்களே. உங்களுக்கு இது அன்போடு சொல்கிறேன், ஏன்னா நீங்களாம் என்னை எவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணுறீங்க, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக என்ன நினைக்கிறதுனால அன்போடு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் நீங்கள் இருக்கும் பொழுது இதுக்குன்னு நல்ல ஆசான போய் பார்க்கணும். அதே மாதிரி நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, சுய ஜாதகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் கற்றுக்கணும்னு உங்களுக்கு அடிப்படையில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கற்றுக்க முடியும், சரிங்களா? ஆனால் அப்போ அதோட கற்றுண்டு அதனால் செழிக்குமா இல்லை வீழுமாங்கிறதும் அந்த ஜாதகத்திலேயே இருக்கும், சரிங்களா? அப்போ இந்த கலையை நீங்கள் கற்றுண்டீங்க அப்படின்னா, ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% தான் கற்றுக்கக்கூடிய தன்மை இருக்கும், சில பேருக்கு 50% இருக்கும், சில பேருக்கு 100% இருக்கும், சில பேர் பரம்பரை பரம்பரையாகவே இது கலையிலேயே இருப்பாங்க, அந்த மாந்திரிக கலை குடும்பமாகவே இருப்பாங்க. இப்போ இதில் நல்லவர்களும் நிறைய பேர் இருக்காங்க, தீயவர்களும் இருக்காங்க. அப்போ அது மாதிரி நல்ல கற்றுக் கொடுக்கக்கூடிய குருமார்கள்ட்ட குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. அப்போ அந்த மாதிரி கலைகள் கற்றுக் கொடுக்கக்கூடிய குருமார்கள்ட்ட போயிட்டு நீங்கள் முறையாக கற்றுக்கணும், சரிங்களா? அந்த கலையை கற்றுக்கிட்டு நீங்கள் பயிற்சி எடுத்துகிட்டு அதே மாதிரி நீங்கள் என்ன திருப்பியும் சொல்கிறேன்னா அதில் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருந்தால் நல்ல ஜோதிடரை போய் பார்த்துட்டு இந்த கலையை கற்றுக்க முடியுமா, அதில் ஜாதகத்தில் இடம் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இப்போ நார்மல் பூஜைகள் இப்போ நம்மளாம் சொல்லித்தரோம் பாருங்கள், இந்த சுவாமி எப்படி கும்பிடுங்க, நீங்கள் சுவாமி எப்படி பண்ணிட்டா போதும், சுவாமி உங்களை கோச்சிக்காது, மாந்திரிகத்தில் அப்படியெல்லாம் கிடையாது. மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் என்னடா அப்படிலாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அப்படிங்கும் பொழுது இதுதான் சத்தியம் உண்மை. இப்போ மாந்திரிகத்தில் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த தெய்வத்தை இந்த உடையில் இந்த ஆசனத்தில் இந்த உலோகத்தில் இப்படித்தான் செய்யணும்னா இப்படித்தான் செய்யணும், இந்த பீஜங்களுக்கு இந்த மந்திரங்களுக்கு உச்சாடனம் இப்படித்தான் செய்யணும்னா இப்படித்தான் செய்யணும், அதில் ஏகப்பட்ட நேம அனுஷ்டானங்கள் உண்டு. அப்போ இந்த மாதிரி காப்பு கட்டி தான் எடுக்கணும், இந்த மாதிரி மூலிகைகள் தான் இப்படி தான் எடுத்துன்னு வரணும்னா அப்படி தான் இருக்கணும். அப்போ அந்த இடத்துல அந்த குருவாகப்பட்டவர் வந்து நல்ல குரு அமையணுங்கிறது இருந்தாலும் அந்த சுயஜாதகத்தில் தெரியும். ஒருவேளை அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நண்பர்களே. பட் நான் மாந்திரிக வகுப்புலாம் நான் நடத்துகிறதில்ல, தாந்திரிக சாஸ்திரம் சம்மந்தமாக தான் சொல்லித்தரோம். அப்படி ஒருவேளை ஜாதக ரீதியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ண முடியுமான்னு தெரிஞ்சுக்கணும்னாலும் பண்ணலாம், நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் ஆனால் பண்ணுவோம் நண்பர்களே. அப்போ அந்த மாந்திரிகம்ங்கிறது உண்மை, சரி. அதனால் ஏதோ பாதிப்புகள் வந்து அந்த பாதிப்புலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள், ஒருவேளை யாரோ சொல்லிட்டாங்க உங்கள்கிட்ட நம்ம யாரோ வந்து மாந்திரிகம் சம்மந்தமான விஷயங்களில், எப்படி நான் சொன்னேன் நிறைய நல்லவங்களும் இருக்காங்க சில தீயவர்களும் அந்த துறையில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால, ஒருவேளை கெட்ட விஷயங்கள் சம்பந்தமாக பண்ணிட்டாங்க, இந்த மாந்திரிக தொந்தரவு இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு பாதிப்புகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி தாந்திரிக மூலிகைகள் நம்மக்கிட்ட நிறைய உண்டு அன்பர்களே. அதே மாதிரி அது மாதிரி நீங்கள் வாங்கி பயன்படணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சுய ஜாதகத்தை பார்ப்போம், அது எந்த லெவலில் இருக்குது, அதோட வீரியம் அதோட தாக்குதல் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு
அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொருள்களும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இது டிஸ்பிளேடு ப்ராடக்ட் கிடையாது, அதாவது பொருளை வச்சு நாங்கள் வாங்கி விற்கிறது இல்லை, செஞ்சு தான் நம்ம கொடுக்குறோம். அந்த மாதிரி விஷயங்களில் பாதிப்புகள் இருந்தாலும் அந்த மாதிரி நீங்கள் மூலிகைகள் வாங்கியும் அந்த மாதிரி தாந்திரிக ரீதியான விஷயங்களும் மந்திர யந்திர தாந்திரிக சம்பந்தமான விஷயங்களையும் நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கியும் பயன்பெறலாம். அதை நீங்கள் எளிமையாக சரி என்கிட்ட காசு கொடுத்தலாம் உங்கள்கிட்ட வாங்க முடியாது, எளிமையான விஷயங்களில் நான் சரி செஞ்சுக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாட்டு பசு நெய் எடுத்துக்கோங்க. நாட்டு பசு நெய் எடுத்துன்னு முதல் நாள் கார்த்தாலேருந்து இதை ஒரு விடாமல் 48 நாள் செய்யணும். நீங்கள் எவ்வளோ ஃபேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நாட்டு பசுமாடு நெய்யை நீங்கள் சாப்பிட்றத விட ஒல்லி ஆயிடுவீங்க, இதுதான் உண்மை. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபேட்டை வந்து எரிக்கக்கூடிய தன்மை நாட்டு பசு நெய்க்கு உண்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கார்த்தால நேரத்தில் வெறும் வயிற்றில் அந்த நாட்டு பசு நெய்யை ஒரு இதை கையில் எடுத்து வச்சுக்கிறதும் அதை வெறும்னு எடுத்து நாக்கால் நக்கிடணும். என்னடா அப்படி சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது, அப்படியே முழுங்கக்கூடாது, அதுக்கும் ஒரு தத்துவம் உண்டு. இதை நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி கார்த்தால முதல் இதில் நீங்கள் பண்ணிவிட்டு முதல்ல யாரை நீங்கள் நினைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் விநாயக பெருமானை நினச்சிக்கிறதும், அப்போ நீங்கள் ஓம் மக்ரதுண்டாய ஹும் ஸ்வாஹா, ஓம் மக்ரதுண்டாய ஹும் ஸ்வாஹான்னு மனசுக்குள்ளேயே, இது அதர்வண வேத ரீதியான பீஜாட்சர மந்திரம். அதர்வண வேதம் என்பது வேறு, மாந்திரிகம் என்பது வேறு. அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம், வேத ரீதியாக ஓம் மக்ரதுண்டாய ஹும் ஸ்வாஹா, ஓம் மக்ரதுண்டாய இதை மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணிக்கிறதும், அதுக்கப்புறமா ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் அப்படிங்கிறது வந்து உங்கள் குலதெய்வத்தை கூப்பிட்றதுக்கு எல்லா தெய்வங்களும் சேர்ந்து என் குலதெய்வத்தை கூட்டின்னு வாங்கன்னு சொல்லக்கூடிய மந்திரம். இதை நீங்கள் சொல்லிவிட்டு முனீஸ்வரர் தான் உங்களுக்கு குலதெய்வமாக இருந்தால் முனீஸ்வர தேவாய சரிஹா பராகன் மனசார சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மனசார என்ன செய்யணும்னா ஓம் கிரீம் காளிகாய ஸ்வாஹா, ஓம் கிரீம் காளிகாய ஸ்வாஹா, ஓம் கிரீம் காளிகாய ஸ்வாஹா அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிட்டு இந்த நெய்யை சாப்பிட்டு கொண்டு வரலாம். அதே மாதிரி இந்த மாதிரி பாதிப்புகளில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இரவு நேரத்தில் காளி தேவியை மனசார வழிபடுறதும், இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா 41 நாள் பூஜை செய்யணும். காளியை பார்த்துலாம் பயப்படாதீங்க தயவு செஞ்சு. அப்போ நீங்கள் என்ன மனசார நினச்சிக்கணும், இந்த மந்திரத்தை ஜபம் செஞ்சுட்டு இதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா இரவு நேரத்தில் பண்ணும்பொழுது இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுத்துன்னா ஒரு இரும்பு விளக்கு எடுத்துட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேப்ப எண்ணெயினால் விளக்கு ஏற்றி அப்போ நீங்கள் மனசார காளி தேவியை நினச்சிட்டு நீங்கள் சைவப்படையல் பண்ணக்கூடிய அமைப்புகளில் இருக்கீங்க அப்படின்னா பேரிச்சம்பளம் எடுத்துக்கிறது, அதில் கொஞ்சோண்டு தேன் விட்டுக்கிறது, இதை எடுத்துன்னு காளி தேவியை மனசார கும்பிட்டுண்டு ஒரு 41 நாள் செஞ்சுட்டு வரும்பொழுது இது தடைகள் விளக்கிவிடும். அதோடு சேர்த்து என்ன பண்ணுங்கன்னா இந்த பூஜை இதில் இருக்கும்போது வாரத்துக்கு ஒரு தடவையாவது வீட்டில் கல்லுப்பு வச்சுட்டே வாங்க, கல்லுப்பு வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றிட்டே வாங்க, இதோட தாக்குதல்கள் நிறைய குறைஞ்சிட்டே வரும். ஒருவேளை அந்த மாதிரி பொருள்கள் வேணும்னு ஆசைப்படுறவங்களா இருந்தீங்கனாலும் இதுலேருந்து தாக்குதல்லேருந்து வெளியே வர்றதுக்கு வேணும்னாலும் ஸ்ரீ தாந்திரிக் astrology.com வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தகுந்த மாதிரி வேத ரீதியான சில விஷயங்களும் நம்ம உங்களுக்காக பண்ணித்தருவோம். நண்பர்களை இந்த மாதிரி காசஸ் வந்ததுன்னா எப்படி வெளியே வரலாங்கிறதையும் நம்ம உங்களுக்கு கைட் பண்ணித்தருவோம். பானலிங்கம் இலவசமாக வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்து பூஜை பண்ணுவீங்க வீட்டில், இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருக்கவங்க பானலிங்க பூஜை செய்தாலும் நல்லது நடக்கும். அந்த மாதிரி வேணும்னு ஆசைப்படுறவங்க இலவசமாகவே திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வந்து வாங்கிக்கலாம். போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம். நண்பர்களே பஞ்சாங்க கேலண்டர் வேணும்னு நினைக்கிறவங்களும் எங்ககிட்ட இலவசமாகவே வந்து வாங்கிக்கலாம். நண்பர்களே திருச்சி சென்னையில் பானலிங்கம் சொன்ன மாதிரி நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.